இப்போ போகிறது வந்து மாந்தம் பற்றி. மாந்தம்னா எப்படின்னு கேட்டால், சின்ன சின்ன குழந்தைங்க வச்சுருக்காங்கள, தாய்ப்பால் கொடுத்துன்னு இருக்காங்கள்ல அவங்களுக்கு, அது வந்து மாந்தம்னா என்ன அப்படின்னு சில பேர் தெரியாமல் இருக்கும். அது எப்படி வருது அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்றதுனால, அவங்க வந்து பார்த்திங்கன்னா சில பொருள்கள், ஆவாத மீன் வகையில், காய்கறி வகையில் இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது அதனால் வர்றதுதான் மாந்தம் பேதி ஓட ஓட ஆகும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு தடவை நொர நொறையாக போவோம், ஒரு தடவை கட்டி கட்டியாக போவோம், ஒரு தடவை தனித்தனியாக போவோம், ஒரு தடவை பச்சு பச்சுன்னு போவோம். இந்த மாதிரி பல வகைகளை அந்த குழந்தைக்கு அது காட்டும். அவுட் சைடு போகும்போது காட்டும். அப்போ வந்து உச்சந்தலையில் கை வச்சு பார்த்திங்கன்னா பெருசாக பள்ளம் குயாக உயும், அது ரெண்டாவது கண்டுபிடிக்குது. மூணாவது இந்த உள்ளாங்கையில் நல்லா அப்படி தேய்ச்சிட்டு கையை நோந்து பார்த்தா கவிச்சி வச்சனா அப்படி ஸ்மெல் வரும். அதை வச்சு குழந்தைங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். அடுத்தது இன்னும் ஓவராக ஆகி போச்சு அந்த மாந்தம் அப்படின்னும் போது பார்த்துக்கும்போது கண்ணுலாம் அப்படியே சோறும், கண்ணு சொறின்னு போவோம். குழந்தை டல்லாக இருக்கும், அழுவ முடியாமல் இருக்கும், அப்படியே அப்படியே டயர்டாக குழந்தை போட்ட வகையில் போட்ட மாதிரி ஆகிடும். கண்ணு சொறின்னு போகும்போதுன்னு போது, அது கண் சொறியும் போது அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா அது ஏழு வகை மாந்தகள் கலந்துட்டு இருக்கும். அப்போது அப்படி கலந்து இருக்கும்போது அந்த குழந்தைக்கு இட்டுன்னு வந்தால் அதுக்கு வந்து மூலிகை தரும். மூலிகை தரும்போது இது வந்து நாங்கள் தேய நம்ம கண்டு அந்த நேரம் கண்டுபிடிக்க முடியாதுன்ட்டு இதை மாதிரி நாங்கள் மாத்திரையாக செய்து வச்சுருக்கோம். அது வந்து உள்ளுக்கு பெரியவங்களுக்கு கொடுப்போம். பெரியவங்களுக்கு கொடுத்த உடனே அந்த தாய்ப்பால் மூலமாக ஊறும். குழந்தைக்கு வந்து மூலிகை எடுத்துன்னு வந்து உச்சாந்தாளில் தேய்ச்சி விட்டுடும். விடும்போது அது எப்படி இருக்கணும்னா, புளியாமரம் இருக்கிற பக்கம் போகக்கூடாது. அவங்க வந்து புளியில் கையை வைக்கக்கூடாது. உப்பு இல்லாமல் கஞ்சி சாப்பிட்ணும். அவங்க சாப்பிட்ட பிறகு அந்த மருந்து போய் ஊறி அந்த உள்ளே போவோம். உள்ளே போன உடனே கிளியர் ஆகிடும். அந்த நோய் வந்து சுத்தப்படுத்திடும் அந்த குழந்தைக்கு. அந்த மாதிரி மூணு வேலை வரணும். மூணு வேலை செய்தோம்னா அந்த இது சரியாக போயிடும். அப்படியே பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்கும். சில பேர் குழந்தை பிறந்தோடனே எனக்கு தாய்ப்பால் இல்லை, குழந்தைய அழுவுது அப்படின்னும் போது, எங்களுக்கு பாலே வரல குழந்தைக்கு அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா அதுக்கு மூலிகை. அது எப்படி கொடுக்கணும்னா, காலையில் வெறும் வயிற்றோட அவங்க தண்ணி பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது. அந்த மூலிகை கொடுக்கணும். உள்ளு கொடுக்கும்போது அவங்க அந்த மூலிகை நல்லா மென்று சாப்பிட்டு, அவங்க கொடுக்குற அழு ஒரு குறிப்பிட்ட அழுக்கு கொடுப்போம், அதை நல்லா சாப்பிட்டுக்கினே வரணும். அன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டுட்டு உடனே சாப்பிட்டு முடிச்ச உடனே பூண்டு மிளகு ரசம் சாப்பாடு வடித்து அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு வயிறு திருப்தியாக சாப்பிட்டாங்கன்னா அன்றைக்கி நைட்டே கூட குழந்தைக்கு வந்து பால் வர, கண்டிப்பாக பால் வரும். அது மாதிரி வந்து நிறைய பேர் சாப்பிட்டு இருக்கோம். நிறைய பேர் இந்த மாதிரி விஷயம்தான் நிறைய பேர் வருவாங்க நம்ம இடத்துக்கு. நைட்டுக்கு வந்துடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்புல சத்து இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் ஒரு நாள் சாப்பிட்டாங்கன்னா ரெண்டு நாளுக்குள்ளே வந்துடும். அதை தாண்டி போவே போகாது. குழந்தைக்கு வந்து அழுகு மீறி பால் கடிக்கும். அவங்களாலே முடியாமல் இருக்கும். ஏன்னா லேடிஸ்ன்னும்போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும், பால் அதிகமாக ஆகி போச்சுடான்னா அவங்களுக்கு வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போது வந்து அவங்களுக்கு பால் அதிகமாக ஆகி போச்சு அப்படி சரி அவங்களுக்கே தாய் தெரியும். குழந்தை வந்து இப்போ தேவை அழுவு மீறி பால் கிடைக்கும். அந்த மாதிரி மூலிகையும் இருக்குது. வந்து நிறைய பேர் சாப்பிட்டு இருக்காங்க, நிறைய பேர் கொடுத்துருக்கேன். இந்த வெளில வந்து கொடுத்த மூலிகை வந்து எனக்கு சரியாகலை அப்படின்னு சொன்னவங்க இது வெளில கிடையாது. அந்த அளவுக்கு மூலிகை நல்லா இருக்கும். எங்கேருந்து வந்தாலும் கொடுக்கறதுக்கு ரெடி. எனக்கு வந்து ஃபோனு பண்ணிடணும். நான் ஏன்னா வெளியே போவாத இங்கே இருப்பேன். உடனே வந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்து வச்சிடும். அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஃபோ வாட்ஸ்அப் மூலிமா கூட அனுப்பிவிட்டேன், என் நம்பருக்கு அனுப்பிவிட்டேன், அதை பார்த்துட்டு கூட அதுக்கு தகுந்த மாதிரி மூலிகை எடுத்து நான் வச்சுருவேன். வச்சுட்டு பிறகு நான் அவங்க வந்த உடனே அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு என் கையால் கொடுக்குறதோ, இல்லை வீட்டில் எடுத்து மாதிரி சாப்பிட்ற பொருளோ, அப்படி எப்படி அவங்களுக்கு வியாதிக்கு தகுந்த மாதிரி கொடுத்து அனுப்புவேன். அது எந்த குறையும் வராது. இதுவரை நல்லாவிடும், நல்லா ஆகாத இருக்காது. இதுவரை நல்லா ஆகலன்னு திரும்பி வந்தவங்க யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு நல்லாயிடும்.